நான் இயக்குனர் வாஞ்சி முருகேசன். இந்த நிகழ்ச்சியை காணும் உங்களுக்கும் எனது பணிவான கனிவான வணக்கங்கள். நாம் வணங்கும் தமிழ் கடவுள் முருகனின் பங்குனி உத்தர திருவிழா இன்று உலகம் முழுக்க கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு சிறப்புகளை கொண்ட முருகக்கடவுளை, குன்றுதோறும் குடியிருக்கும் குமரக்கடவுளை நாம் தரிசிக்கும் இடம் சேலம் மாவட்டம் பெத்தநாச்சியன்பாளையம் வட்டம் வைத்திய கவுண்டன்புதூர் பஸ் நிறுத்தத்தில் இருந்து விஜிபி மளிகை ஸ்டோர் வழியாக வடுகத்தம்பட்டி செல்லும் தார் சாலையில் சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் கருங்கடு குன்றின் மேல் ஸ்ரீ அருள்மிகு பாலதண்டாயுதபாணியாக பக்த கோடிகளுக்கு காட்சியளிக்கின்றார் முருகப்பெருமான். வாங்க தரிசிப்போம். இந்த கோவிலில் வந்து நீங்கள் தான் இப்போ அதாவது நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆமாம். இதை பற்றி வந்து உங்களை பற்றிய சில விஷயங்கள் வந்து பதிவு பண்ணுங்க. என்னை பற்றினா எங்கள் அப்பா காலத்துலேருந்து எல்லாம் இதை பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, கோபால் கவுண்டர், ஊத்துக்காரர் மாரிமுத்து,
ஆர்முக நாடார் வைரா இவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க பின்னாடி இப்போ நான் வந்து அப்பாவுக்கு பின்னாடி நான் வந்து ஆமாம் சரிங்க. இப்போ இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி இந்த கட்டடங்கள் அதாவது கோபுரங்கள் கட்டியிருக்காங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 75 வருஷம் இந்த கட்டடம் கட்டப்பட்டு இருக்குங்க. அப்படிங்களா? ஆமாம் சரிங்க. இந்த வீடு கோபுரம் கட்டணம் யாருங்க அந்த ஆரம்பத்தில் கட்டணம்? ஆறுமுக நாடார் வைரால் தான் கட்டணம். ஓ, ஆறுமுக நாடார் தான் கட்டியிருக்காரு. ஓகே. அது கிட்டத்தட்ட இது வந்து கிட்ட 70-80 ஆண்டுகள் ஆகுது. ஆமாம். இப்போ வந்து இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆண்டுகளானவே கோபுரம் அதாவது கோபுரத்தை புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க வந்து இது இவ்வளோ நாட்களாக அப்படியே இருக்கு. இது மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? இப்போதான் இதுக்கு மேலே தான் இந்த நடவடிக்கை எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வழியிலையும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்து சாலை வசதி இதில் எல்லாமே இருக்கு. ஓகே. அந்த சாலை வசதினால மக்கள் ரொம்ப வயசானவங்க மேலே ஏற முடியாமல் இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், நான் வரும்போதே பார்த்தேங்க அந்த அந்த இது அந்த சரியான சாலை வசதி இல்லாத கொஞ்சம் வயசுல பெரியவங்கலாம் இங்க வந்து வரது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. அடுத்தது குடிநீர் வசதி இல்லாம இருக்கு. குடிநீர் வசதி ரொம்ப சிரமம் இருக்கு. இந்த ரெண்டு வசதி இருந்தாதான் மற்ற வேலையும் செய்ய முடியுங்க. இது வந்து எல்லா இதுவும் வந்து இவ்வளவு நாள் இருந்தும் நிதி பற்றாக்குறை. நிதி பற்றாக்குறை தான் காரணம் நீங்க சொல்றீங்க. ஆமாங்க. சரிங்க. நிதி பற்றாக்குறை எல்லாம் இருந்ததுனாலதான் இது வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டு இப்பதான் எல்லாம் ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு வரணும். அதாவது கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு தான் இந்த பாதையை சரி செஞ்சு இன்னைக்கு வந்து இந்த கோயிலை வந்து ஓரளவு சிறப்பாக கொண்டு வந்துருக்கீங்க. சரிங்க. இந்த கோவிலில் வந்து அதாவது நிறைய இடங்களில் அதாவது நம்ம தமிழகத்தில் முருகன் கோயில் கிழக்கு பக்கமாக இருக்குது, மேற்கு பக்கமும் இருக்குது. ஆனால் இந்த வடுகத்தம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி முருகப்பெருமான் வந்து மேற்கு பக்கம் நோக்கி தான் இருக்கார். அப்படி இருக்கும்போது இதனுடைய சிறப்பு அம்சம் என்னங்க? அதாவது முதல்ல வந்து இது கிழக்க வைக்கலான்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். அதுக்கு பிறகு இவங்க வந்து கந்தாசிரமம் இப்போ இது பழனி எல்லா பகுதியிலையும் மேற்கு நோக்கி இருக்குது, அதனால் நாம் மேற்கு நோக்கி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கந்தாசிரமத்தினுடைய அந்த குருக்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து அப்புறம் பார்த்ததுக்கு மேற்கு திருப்பியே வைக்கலாம், மேற்கு திருப்பி வைக்கும் போது எல்லா நன்மையும் கிடைக்கும்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து இவங்க எல்லாமே சேர்ந்து தான் திரும்பவும் மேற்கு திருப்பி வச்சிருந்தாங்க. திருப்பி வச்சிருக்காங்க. ஆமாம். இப்போ இந்த கோவில் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில்னு தான் சொல்கிறாங்க. நான் விசாரித்த வகையிலும் இந்த முருகனுடைய சன்னதி 100 ஆண்டுகளுக்கு அதாவது பழமை வாய்ந்த கோவில்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இவ்வளவு நாட்கள் அதாவது வந்து இந்த எதுவுமே புதுப்பிக்கப்படாமல் அதே பழைய கோபுரங்கள் அப்படியே இருக்குது. ஆமாங்க. அதுக்கு உண்டான முயற்சிகள் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. சரிங்க. இப்போ இது வந்து இந்த பங்குனி உத்திர திருவிழா மட்டும்தான் இங்கே கொண்டாடுறீங்களா, இல்லை முருகனுக்கே உகந்த சஷ்டி கிருத்திகை இன்னும் தைப்பூசம் இது மாதிரி நாட்கள்லாம் விசேஷமாக கொண்டாடுறீங்களா? சஷ்டி கிருத்திகைங்கிறது வந்து இப்போ புதுசாக இப்போ செய்யலான்னு ஒரு முயற்சியில் இருக்கும். ஓகே. இது தை பவர்ணமே இந்த மாதிரி பெரு நாளில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பௌர்ணமி பௌர்ணமிக்கு திரும்பவும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. ஆமாங்க. இப்போ இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட வந்து கவர்மெண்ட் கெஜெட்டில் இருக்கிற ஒரு கோவில். ஆமாம். அப்படி இருக்கும்போது இப்போ அரசு இந்த கோவிலுக்கு சரியான சாலை வசதிகள் குடிநீர் வசதிகள் இது அனைத்தும் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் 100% இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுக்கு உண்டான முயற்சிகள் நீங்கள் எதாவது செய்திருக்கீங்களா? ஆமாம், செஞ்சிருக்கீங்க. செஞ்சிருக்கீங்க. சரிங்க. அதாவது அந்த தமிழ்நாடு ஃபாரஸ்ட்ல இருந்து அந்த கெஜெட்டை கொண்டு போய் அதனுடைய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்களா? ஆமாம். அவங்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் கூடிய விரைவில் வந்து இந்த கோவிலுக்கு வந்து புதிய கோபுரங்கள் புதுப்பிக்கப்பட்டு தார் சாலை அமைக்கப்பட்டு குடிநீர் வசதிகள் முதற்கொண்டு அனைத்தும் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்துறாங்க அப்படின்னு உறுதியாக சொல்றீங்க? ஆமாம், நடத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது அதிவிரைவில் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இருக்கு. ஆமாம். இப்போ இந்த கோவிலை வந்து இது மாதிரி ஆறுமுக நாடார் வகையாக தான் இது பண்ணி கட்டியிருக்காங்க. ஆமாம். இப்போ அவர்கள் வந்து இந்த கோபுரத்தை கட்டின கோபுரத்தை கட்டணும் ஆறுமுக நாடார். ஓகே ஓகே. கோயிலில் கட்டினது ஊர் பொது ஊர் பொதுவில் தாங்க சொல்லியிருக்காங்க. சரிங்க. இப்போ மேற்கொண்டு வந்து இப்போ சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த கோயிலில் வந்து சிறப்பாக நடத்திருக்க வேண்டிய உபகரணங்கள் என்னென்னா அதிவரையில் வந்து கும்பாபிஷேகம் நடத்தணும். நடத்தி முடிச்சுட்டு தண்ணீர் வசதியும் ரோடு வசதியும் முதல்ல கொண்டு வந்து அதுக்கு பிறகு வந்து கும்பாபிஷேகம் நடத்துகிற மாதிரி இப்போ அதிவரையிலேயே செய்யறதுக்கு அதுக்கான முயற்சி பண்ணியிருக்கோம். முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. அதாவது இந்த கோயிலுடைய அர்ச்சகர் மாதவர்கள் எல்லா விஷயங்களையும் மக்களுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இந்த கோவிலுக்கு கூடிய விரைவில் தார் சாலையும் குடிநீர் வசதியும்
கோபுரங்கள் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடக்கிறது தெரிய வருகிறது. நம்ம அடுத்தது மக்களை சந்திப்போம் வாங்க. Thank you.
அதாவதுங்க நம்ம தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு விழாவிலையும் பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கு, அதை யாராலையும் மறுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த முருகனுடைய பங்குனி உத்திர திருவிழாவுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது, அதை வந்து அதை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு வந்து அந்த விழா நடத்துகிறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்ல பதிவு பண்ணுங்க. இந்த பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 40 வருஷமாக இருந்தேன். ஓகே, அதில் இருந்து இந்த ஃபேமிலி வந்து நாங்கள் வருஷம் போகிறோம். இது பங்குனி உத்திரம், திருச்சிகை, இந்த மாதிரி பௌர்ணமி எல்லாம் வராங்க. விசுவாசத்தை வந்து நாங்கள் கும்பிட்றோம். பொதுப்படையாக தான் நீங்கள் வரீங்க. பொதுப்படையாக சாமி கும்பிட்றோம். பங்குனி உத்திரத்தினுடைய வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியல? ஆமாங்க. அதனால் நாங்கள் வந்து எல்லாரும் இந்த பக்கம் சேர்ந்தாலும் சாமி கும்பிடுவோம். வருஷம் வாரம் நல்ல முறையில் பங்குனி உத்திரத்தை சிறப்பாக கொண்டாடுவோம். சிறப்பாக கொண்டாடுவோம். ஆனால் எங்களுக்கு வந்து இதை எடுத்து செய்யறதுக்கு ஒத்துழைப்பு ஆள் இல்லை. அதனால நாங்கள் இந்த கிராமங்களுக்கு அந்த விஷயம் தெரியல. அதனால தப்பு இல்லை. யூடியூப்ல பங்குனி உத்திரத்தினுடைய வரலாறுன்னு போடுங்க, அந்த விஷயம் வரும். நீங்க அப்புறம் போய் அதை அந்த விஷயத்த கேட்டுக்கங்க. பங்குனி உத்திர திருநாள் என்பது நாம ஏன் கொண்டாட போறோம்னா, முருகனுடைய அதாவது நண்பர் வீரபாகுவின் துணையுடன், அவருடைய அன்னை சக்தியினுடைய ஆசியுடன், அசுரர்களின் பிடியில் இருந்த தேவனாபுரியை மீட்டு தேவர்களுக்கு ஒப்படைத்ததனால் அந்த தேவர்கள் தெய்வானையை மனமுடித்த கொடுத்த நாள், அதாவது திருப்பரங்குன்றத்தில் மனமுடித்த கொடுத்த நாள் தான். அதாவது பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் அந்த பௌர்ணமி தேதி கூடிய நன்னாளில் அவருடைய திருமணத்தை தான் நம்ம கொண்டாடுறோம். ஆனால் வந்து அவர் ஐயா சொன்னபடி வந்து வள்ளி கிடையாது, தெய்வானை. திருப்பரங்குன்றத்தில் மனமுடித்தது தெய்வானை. அது வந்து அசுரர்களுடைய பிடியிலிருந்து அந்த தேவனாபுரியை காப்பாற்றுறதுக்காக அந்த அந்த சம்ம இது நடந்தது, அந்த திருமணம் நடந்தது. அதனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் வந்து இந்த பங்குனி உத்திரத்தை இன்றைக்கி உலகம் முழுக்க தமிழர்கள் கொண்டாடுறோம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னு நீங்கள் வந்து யூடியூப்பில் அதாவது வந்து பங்குனி உத்திர வரலாறுன்னு போடுங்க, அதில் வந்து அந்த விஷயங்கள் வரும். பங்குனி உத்திர திருவிழாவிற்கு வருகிறதுக்கான பொதுமக்கள் அவங்கள நம்பிக்கை. நீங்கள் என்ன ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? இந்த இந்த கோவிலுக்கு எவ்வளோ நாளாக வந்துருக்கீங்க? ஆத்தூர்லேருந்து வரும். நான் சின்ன பையன். அப்படிங்களா? சின்ன பையன் தான். எவ்வளோ நாட்கள்லேருந்து? ஒரு 7-8 வயசுல இந்த கோவில் வந்துருக்கீங்க? அதாவது ஒரு 7-8 வயசுக்கு இந்த இந்த கோவில் வந்துருக்கு. ஆரம்பம் இப்போ இடையில வந்து இடையில ஒரு வருஷம் வந்துருக்கோம். அதோட சரி, அப்பிலேருந்து இப்படியே தான் இருக்கு, இந்த மாதிரில. இந்த கோயில் வந்து அன்றையிலேருந்து இன்னைக்கு வரலாம் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே இருக்குங்களா? சரி, இந்த கோயிலுக்கு வந்து என்னென்ன வசதிகள் இருந்தால் சிறப்பாக இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ரோடு போடலாம், கரண்ட் பிரச்சனைலாம் இருக்கு. ரோடு பிரச்சனை மட்டும்தான் இப்போ இங்கே. ரோடு பிரச்சனை, தண்ணி வசதி இருந்தால் தண்ணி வசதி நீட்டாக இருக்கும்.
ஒரு காம்பவுண்ட் மாதிரி போட்டு அதாவது இந்த கோவிலுக்கு வருகை தந்த இந்த பக்தர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, இந்த கோவிலுக்கு தார் சாலை வசதியும் குடிநீர் வசதியும் இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத இவருடைய வந்து இவருடைய தேவையில் இருக்கு. சொல்லுங்கம்மா, இப்ப இந்த கோவிலுக்கு வந்து என்னென்ன வசதிகள் இருந்தா வரக்கூடிய பக்தர்களுக்கு சிறப்பா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கீழே தரமாட்டமா காரை போடணும், தண்ணி வசதி இருக்கணும், இது கொஞ்சம் எடுத்து கட்டணும், கோயில் கோபுரத்தை விரிவுபடுத்தணும். விரிவுபடுத்தினா மக்கள் இன்னும் வருவாங்க. ஏன்னா ஒரு மலைக்கெல்லாம் வேணும்னா தங்கி ஆக்கி தார் சாலை, இந்த ரோடு வந்து தார் சாலையா இருந்தா இன்னும் சௌரியமா இருக்கும். காரை மட்டை காரையா போட்டதுன்னா கொஞ்சம் மக்கள் வரதுக்கு. அதனால நீங்க தார் சாலை எதிர்பார்க்கறீங்க? ஓகே. அதாவது இப்ப கோயில் நிர்வாகத்தர் அதான் சொல்லியிருக்காரு, இந்த கோவிலுக்கு அதாவது குடிநீர் வசதியும் தார் சாலையும் இருந்தா இன்னும் சிறப்பா இருக்குங்கிறது எதிர்பார்க்கறாங்க. இதுதான் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எதிர்பார்ப்புகளும் இதான் இருக்கு. கண்டிப்பா அரசு அதிகாரிகள் அதாவது இதற்கான முயற்சிகள் எடுப்பாங்க. கண்டிப்பா இதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம ஊடகத்துறை சார்பாகவும் நம்ம கண்டிப்பா முயற்சி பண்ணலாம். வடுகத்தம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி திருக்கோயிலின் பங்குனி உத்திர திருவிழா இன்று கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கு வெளியூரிலிருந்து சில பக்தர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் வந்து நம்ம அதாவது தகவல்களை பெறுவோம். நான் பெரம்பலூர் மாவட்டத்துலேருந்து வரேங்க. வந்து இந்த கோயில் இந்த அளவுக்கு ஏதாவது சிறப்பாக இருக்குமாங்கிறது தெரியல, பரவாயில்லைங்க. ஒரு நாலு வருஷம் முன்னாடி இங்கே வந்திருந்தேங்க. நம்ம வந்து போன வருஷம் கூட அவ்வளோ ஒரு திருப்தியாக தெரியலைங்க. இந்த வருஷம் நல்லா நீட்டாக நல்லா இருக்குதுங்க. பரவாயில்ல, சிறப்பாக இருக்குங்க. சரி, இந்த இது வந்து நல்லா டெவலப் ஆகுங்கிறது என்னுடைய கருத்துங்க. இன்னும் அடுத்த வருஷம்லாம் இது இன்னும் சிறப்பாக இருக்குங்கிறது எதிர்பார்க்குறீங்க? அதாவது இந்த திருக்கோயிலுக்கு வழிபாதையும் தார் சாலை, அதாவது தார் சாலையும் குடிநீர் வசதியும் செய்து கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்குங்க இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எதிர்பார்க்குறேங்க. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கும். வந்து அடுத்த வருஷமாக இன்னும் நல்லா டெவலப்பாக இருக்குங்கிறது என்னுடைய, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருக்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. பரவாயில்லைங்க, வந்து இது நல்லா இன்னும் மேலும் சிறப்பாக ஆகுங்கிறது என்னுடைய நம்பிக்கைங்க. ஓகே, ஆமாம். இங்கே வடுகத்தம்பட்டி இந்த முருகன் கோயிலில் இன்றைக்கி பங்குனி உத்திர திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் கோயிலுக்கு வந்துட்டுருக்கீங்க, நீங்கள் என்ன ஊர்லேருந்து வரீங்க, வந்து எவ்வளோ நாட்கள் அந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கீங்கிறத பதிவு பண்ணுமா? நாங்கள் சில 30 வருஷமாக வந்துட்டுருக்கோம். இந்த கோயில் நல்ல சிறப்பான சக்தி வாய்ந்த கோயில். இங்கே நாங்கள் கும்பிட்டு போனால் நாங்கள் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்குது, சந்தோஷமாக இருக்குது. கும்பிட்டா எங்களுக்கு ஒரு நிம்மதி. அப்படிங்களாம்மா? அம்மா, 30 வருடமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த கோயில் வந்து சரியானபடி பாதை வசதியோ அல்ல குடிநீர் வசதியோ இல்லைங்கிறது பொதுமக்கள் சொல்கிறாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அதுதான் உங்களுடைய தேவைகள் என்னங்கன்னு சொல்லுங்கம்மா. இதில் நல்ல தண்ணி வசதியாக நல்ல தாரோடும் போட்டால் போகிறதுக்கு வரதுக்கு ஜனங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் பொதுமக்கள் நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து தார் சாலையும் இந்த கோவிலுக்கு குடிநீர் வசதியும் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க. நிர்வாகத்தாரும் இதே கருத்தை தான் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அரசு அதிகாரிகள் இதன் மீது நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த கோவிலுக்கு தார் சாலை வசதியும் குடிநீர் வசதியும் கூடிய விரைவில் நடக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நம்ம வடுகத்தம்பட்டி முருகன் கோயிலின் பங்குனி உத்திர திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் பக்தர்களிடம் அவங்களுடைய இந்த கோவிலுக்கு என்ன தேவைகள் அவங்களுக்கு தேவைப்படுதுங்கிறத விஷயத்தை கேட்போம். சொல்லுங்கம்மா, இந்த என்ன ஊர்லேருந்து வரீங்க? இதே ஊர் தானா? இதே ஊர்னா வடுகத்தம்பட்டிங்களா? வைத்திய என்பதுங்களா? வைத்திய என்பதுங்களா? சரிம்மா, இப்போ இந்த கோயிலுக்கு எவ்வளோ நாட்களாக வந்துட்டு இருக்கீங்க? ரொம்ப நாளாக வந்துட்டீங்களா? அந்த கோயில் அங்கிலிருந்து இன்றைக்கு வரலாம் என்ன டெவலப்பிங்கில் இருக்குது? மேல முருகன் கோயில குடிநீர் வசதியும் இருந்தா சிறப்பா இருக்கும். அதாவது இது வந்து இப்படி இந்த தேவையில் இருந்தா இந்த கோயில் இன்னும் சிறப்பா தருவாங்க. அதாவது கோயில் நிர்வாகத்தில் அதான் சொல்லியிருக்காரு, மேல தார் சாலையும் குடிநீர் வசதியும் செஞ்சுட்டாருதான் சொல்லியிருக்காங்க. வந்து கண்டிப்பாக கூடிய விரைவில் இந்த கோயிலினுடைய கும்பாபிஷேகம் போது இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்பு தான் எங்களுடைய எதிர்பார்ப்புகளும். அப்படிங்களா? முருகன் பெரிய பிரசித்தி மன்ற கோயில், அதனால வந்து இந்த தார் சாலையும்
இன்னும் பண்ணி கொடுத்தீங்கன்னா பெரிய கோயில உருவாகும். தேங்க்ஸ். அதான் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் குடிநீர் வசதியும் குடிநீர் தான். ஐயா நீங்க என்ன ஊர்ல இருந்து வரீங்க? என்னென்ன வசதிகள் இருந்தால், அதாவது கோயிலுக்கு என்னென்ன வசதிகள் இருந்தா சிறப்பா இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? தண்ணி வசதி வேணும், போக்குவரத்து வழிபாதை சரி பண்ணி கொடுக்கணும். போக்குவரத்து வழிபாதனா ஆல்ரெடி இப்போ இருக்கிறதையா இல்லை இன்னும் வந்து சிறப்பாக இன்னும் கொஞ்சம் சிறப்பாக, அதாவது தார் சாலையாக இருக்கணும் எதிர்பார்க்குறீங்க? அதானே தார் சாலையாக இருக்கணும். ரெண்டாவது இது வர்றதுக்கு போகிறது இடைஞ்சலாகவும் இருக்குது, இந்த மரமட்டை துணியெல்லாம் எடுத்து கொடுத்து வசதி பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. அது மாதிரி செஞ்சு கொடுத்தா சிறப்பாக இருக்கு, சிறப்பாக இருக்கும். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு தார் சாலையும் குடிநீர் வசதியும் ரெண்டும் வேணும். இன்றைக்கு நம்ம வடகுத்தம்பட்டி குன்றியின் மேல் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி முருகப்பெருமானின் பங்கினி உத்தர திருவிழா இன்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. வருகின்ற பக்தர்களிடம் அவர்களுடைய தேவைகள் என்ன, இந்த கோவிலுக்கு என்னென்ன என்னென்ன வசதிகள் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அவங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோம். அம்மா நீங்கள் என்ன ஊர்லேருந்து வரீங்க? வைத்தியன்பதுரை. சரிம்மா, இந்த கோவிலுக்கு எவ்வளோ நாட்களாக வந்துட்டுருக்கீங்க? 4-5 வருஷமாக வந்துட்டுருக்கீங்க. இந்த கோவிலுக்கு வந்து என்னென்ன வசதிகள் இருந்தால் வரக்கூடிய பக்தர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதோ, அல்லது இந்த கோயிலுக்கு என்னென்ன வசதிகள் இருந்தால் பரவாயில்ல சொல்லி எதிர்பார்க்குறீங்க? தண்ணி வசதி இல்லைங்க, ரோடு போட்டால் எங்களுக்கு இன்னும் சௌகரியமாக இருக்கும். இப்போ பால் கூட இருக்கணும்னா எத்தனை பேர் தவறி விழுந்துட்டாங்க, குழந்தைங்க கீழே விழுந்து அடியும் பற்றிருக்குது, அதனால எங்களுக்கு ரோடு போடணும், தண்ணி வசதி வேணும். அதாவது நேற்று வந்து இந்த கோயிலுக்கு பால் குடம் எடுக்கும் பொழுது சரியான பாதை வசதி இல்லாதனால் சிலர் வந்து தவறி விழுந்துட்டாங்கலாம் சொல்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த கோயிலுக்கு வந்து தார் சாலை அமைக்கணும், குடிநீர் வசதி இருக்கணுங்கிறதான் இங்கே வரக்கூடிய பக்தர்களுடைய ஏகாபித்த கருத்தாக தெரிகிறது. அதனால் அரசு அதிகாரிகள் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்து இந்த முருகன் கோவிலுக்கு தார் சாலையும் அதே போல் இந்த கோவிலுக்கு தேவையான வசதிகளும் செய்து கொடுக்க கண்டிப்பாக ஆவணம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். ஐயா நீங்கள் என்ன ஊர்லேருந்து வரீங்க? இங்கே வரது ஊர்லேருந்து வரீங்க. வணக்கம் சொல்லுங்கள். இந்த கோவிலுக்கு எவ்வளோ நாட்களாக வந்துட்டு இருக்கீங்க? அதாவது உங்களுடைய தேவைகள் வந்து தார் சாலை வசதி கண்டிப்பா, குடிநீர் வசதி அவசியம் தேவைங்க. நல்லா இருக்குங்க. சரிங்க, இன்றைக்கு நம்ம வந்து ஒவ்வொரு தமிழரும் இன்றைக்கு வந்து பொங்கல் கொண்டாடுறோம், தீபாவளி கொண்டாடுறோம். ஏன்னா ஒவ்வொரு திருவிழாவுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்குது. அப்படிங்கும்போது இந்த பங்குனி உத்திரம்னு திருவிழா நடக்குனா இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது, அதை பற்றி எதாவது சொல்ல முடியுங்களா? அதை பற்றி தெரியாதுங்க. நம்ம 1 வருஷம் சாமி கும்பிடுவோம், 1 வருஷம் வருவோம் போக முடியுமா? 1 வருஷம் உங்களுக்கு ஓகே. நடுக்கத்தம்பட்டி அருள்மிகு பாலதண்டாயுதபாணி திருக்கோயிலின் பங்குனி உத்திர திருவிழா இன்று வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வடுகுத்தம்பட்டியின் பஞ்சாயத்து தலைவர் பூபதி அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். அவர்களிடம் வந்து இந்த கோயிலினுடைய அதாவது சிறப்பு மேற்கொண்டு இங்கே சில மக்கள் சில கோரிக்கைகள் வைத்திருக்காங்க. இது வந்து இவர் மேற்கொண்டு இந்த கோயிலை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன ஏற்பாடு செய்கிறாருங்கிறது அவர்கிட்ட கேட்கலாம். இந்த கோவிலுக்காக நீங்கள் மேற்கொண்டு இந்த முன்னேற்றத்துக்கு உண்டான என்ன உங்களுடைய பங்களிப்புங்கிறத சொல்லுங்கள். இந்த கோயிலுக்கு வந்து வருஷத்தில் ஒரு 2.5 லட்சம் அலங்காரம் போகிறோம். ஓகே. ஆனால் இந்த ரோடு வந்து தார் ரோடாக போட்டு பரவாயில்ல. அதாவது இந்த வழி வந்து தார் சாலையாக குடிநீர் வசதி இது வந்து இந்த வேலையை வந்து பொதுமக்கள் அதாவது நீங்கள் பொதுமக்களுடைய பிரதிநிதிங்க, உங்களுடைய பங்களிப்புகள் நீங்கள் என்ன இதுக்காக முயற்சி பண்ணியிருக்கீங்க? முயற்சி பண்ணாலும் பாரஸ்லையா? இப்போ இந்த வழியில் வந்து தார் சாலை அமைக்கிறது வனத்துறை வந்து அனுமதியில் இதில் வந்து நாங்கள் 25 வருஷம் எங்களுக்கு ஒதுக்கியும் அனுமதிப்போம். அதாவது இவருடைய கோரிக்கையில் இருந்தால் வனத்துறை வந்து இந்த சாலையில் தார் சாலை அமைக்க அதாவது வந்து அத்தியட்சம் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுப்போம். இன்றைக்கு தமிழகத்துடைய தமிழருடைய ஒவ்வொரு திருநாளுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. இன்றைக்கி தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது.
அதாவது இன்னைக்கு முருகனுடைய பங்குனி உத்திர திருவிழா கொண்டு நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு, நம்ம தலைவர்கிட்ட கேட்கலாம். பங்குனி உத்திர திருவிழா நடக்கிறதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு, அதை பத்தி ஏதாவது பதிவு பண்ணுங்க. இந்த ஆரம்பத்துலேருந்து நடந்துட்டு இருக்கேங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு பண்ணுற நேரம் போயிடுறாங்க. இப்போ நான் வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் செஞ்சுட்டு இருக்கேன். கடை வசதி அதனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது மக்களுக்கு ஏறி போகிறாங்க. அதாவது வந்து வழிபாதே சரியில்லைங்க. ஆமாம், எங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். தண்ணி வசதி இப்போ நாலஞ்சு வருஷமாக தலைவர் தான் எடுத்து ஸ்டெப் பண்ணிட்டு இருக்காங்க. பஞ்சாயத்து தலைவர் உங்களுக்கே உரிமை உண்டு, பொதுமக்களுடைய பங்களிப்போட நீங்க செய்யலாம். அடுத்ததுங்க, நான் கேட்டது வந்து பங்குனி உத்திர திருவிழாவுக்கு பின்னாடி ஒரு வரலாறுன்னு சொன்னோம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம வந்து அதான் இந்த பங்குனி உத்திர திருவிழா நடத்தணும்னா அதுக்குன்னு ஒரு ஹிஸ்டரி. ஆமாம், அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு அதாவதுங்க, நம்ம தீபாவளி கொண்டாடணும்னா ஒரு பின்னாடி ஒரு வரலாறு. ஆமாங்க, பொங்கல் கொண்டாடணும்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அதன்படி நம்ம பங்குனி உத்திர திருவிழா கொண்டாடுறோம்னா அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. முன்னோர்கள் வச்ச முருகன் கோயில் இது. ஆமாம், இது வந்து முருகனுடைய அதாவது ஐயப்பன் பெருமாள் சொல்லுவாங்க. இல்லை, அதுக்கு விளக்கம் நானே சொல்லிடுறேன். அதாவது முருகப்பெருமானின் நண்பர் வீரபாகுனின் துணையுடன், அவருடைய அன்னை சக்தியினுடைய ஆசியுடன், அசுரர்களின் பிடியில் இருந்த தேவனாபுரியை மீட்டு கொடுத்து தேவர்களுக்கே கொடுத்த காரணத்தால் தேவர்கள் வந்து அதாவது தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் முடித்த நாள் அந்த உத்திர நட்சத்திரம். அதாவது வந்து இந்த பங்குனி உத்திரம், அதாவது வந்து பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம், அதாவது பௌர்ணமி திதி இந்த நாளில் தான் அவருக்கு திருமணம் நடத்தப்பட்டது. அதனால் நாம் இன்றைக்கி நடத்துகிற விழா எதுன்னா முருகனுடைய திருமண நாள் தான். திருமண நாள் தான், அதுதான் அதுக்கு வரலாறு. வடகத்தம்பட்டி கருங்கடு குன்றியின் மேல் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ அருள்மிகு பாலதண்டாயுதபாணி முருகப்பெருமானின் பங்குனி உத்திர திருவிழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இந்த கோவிலின் நிர்வாகஸ்தரர் மாது அவர்கள் இந்த கோவிலின் சிறப்பம்சத்தை பற்றியும் இந்த கோவிலின் தேவைகளை பற்றியும் தெளிவாக கூறியிருக்கின்றார். மேலும் இந்த திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கும் பக்த ஓடிகளுக்கும் மற்றும் இந்த திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த வனத்துறை நண்பர்களுக்கும் மற்றும்
அன்னதான குழு நண்பர்களுக்கும் மற்றும் இந்த யூடியூப் வாயிலாகவும் பார்க்கக்கூடிய உங்களுக்கும் நன்றி, நன்றி, வணக்கம்.